அஸ்ஸலாமு அலைக்கும். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் டு டேஸ்ட் மை ஃபுட். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்வீட் ரெசிபி தான். நார்மலாக குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் ரொம்ப ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் இந்த மில்க் பெடாவும் ஒன்று. அந்த மில்க் பெடா ஸ்டைலில் இன்றைக்கி நாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக சாக்லேட் பெடா எப்படி ப்ரிப்பேர் பண்ண பார்க்க போகிறோம். அதுவும் இந்த சாக்லேட் பெடாவை நம்ம இன்ஸ்டண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, ஜஸ்ட் 10 மினிட்ஸில் நம்ம ஈஸியாக ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேம் டைம் இதோட டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். கண்டிப்பாக எல்லோரும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிட்ற ஒரு ஸ்வீட் ரெசிப்பியில் இந்த சாக்லேட் பெடாவும் வரும். ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ நம்ம ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிடலாம். இந்த பேடை செய்யறதுக்காக இன்றைக்கி நான் ஒரு பேனில் ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நெய் போட்டிருக்கேன். இது ஓரளவுக்கு மெல்ட் ஆன உடனே இதில் நம்ம பால் பவுடர் சேர்த்துக்கலாம். எவ்வளோ அமௌண்ட்னா ஒரு 1 கப் அளவுக்கு நான் போடுறேன். பால் பவுடர் சேர்த்தாச்சு. இது கூடவே ஒரு 1/4 கப் அளவுக்கு நல்லா பவுடர் பண்ண சுகர் நான் போட்டிருக்கேன். ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடர் ப்ளஸ் ஒரு 1/4 கப் அளவுக்கு பால். இது எல்லாத்தையும் போட்டு எந்த லம்ஸ் இல்லாமல் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஃப்ளேம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கிங்க. இவ்வளவு தான் இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ். இது எல்லாத்தையும் நல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டே இருங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இது எல்லாம் ஒன்றும் சேர்ந்து இந்த மாதிரி பேனில் ஒட்டாமல் வரும். இதுதான் இதோட கரெக்டான கன்சிஸ்டன்சி. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். நான் இது ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டேன். இது கொஞ்சம் ஆறட்டும். இப்போ இதெல்லாம் நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம சாக்லேட் பீடா அந்த ஷேப் கொண்டு வரதுக்காக நம்ம இப்போ ஷேப் ரெடி பண்ணிக்கலாம். இதுக்காக கையில் வந்து எண்ணெய் இல்லைனா நெய் போட்டு கொஞ்சம் நல்லா கிரீஸ் பண்ணி விட்டுக்குங்க. இந்த ரெடி பண்ணி வச்சுருக்கிறது கொஞ்சமாக எடுத்துகிட்டு பால் மாதிரி நல்லா ரவுண்ட் பண்ணிக்கிங்க. உங்களுக்கு எந்த அளவுக்கு பெருசாக தேவையோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எடுத்துக்குங்க. இந்த மாதிரி நல்லா எந்த வெடிப்பும் இல்லாமல் நல்லா பார்த்துட்டு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் கொடுங்க. சைட்லேயும் எந்த விரிசல் இல்லாமல் பார்த்துக்குங்க. நெக்ஸ்ட்டு உங்கள் வீட்லேயே டூத் பிக் இருக்கும் பார்த்தீங்களா, இந்த டூத் பிக்கை வச்சு லைட்டாக இந்த மாதிரி ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி சுற்றி எல்லா பக்கமும் ப்ரெஸ் கொடுங்க. இந்த மாதிரி கொடுக்கும்போது நம்மளுக்கு அந்த பேடா ஷேப் கிடைக்கும். ஒருவேளை உங்கள் வீட்டில் பேடா மேக்கர் இருந்துச்சுன்னா அதை வச்சுக்கும் நீங்கள் பண்ணலாம். இன்னும் நல்லா பர்ஃபெக்டாக நல்லா வரும். இதே மாதிரி நம்ம பேலன்ஸ் இருக்க எல்லாத்துலேயும் இந்த ஷேப்பை நம்ம ரெடி பண்ணிடலாம். பாருங்கள் எவ்வளோ சீக்கிரம் நம்ம ரெடி பண்ணிட்டோம் பாருங்கள் இந்த சாக்லேட் பேடாவை. அவ்வளவுதான், இப்போ நம்ம இன்ஸ்டண்ட்டான சாக்லேட் பேடா வீட்லேயே சூப்பராக ரெடி பண்ணிட்டோம். இது செய்கிறதுக்கு ரொம்பலாம் டைம் எடுக்காது, கரெக்டாக 10 மினிட்ஸ் ஆகும். அதுக்குள்ளே நம்ம இதை ப்ரிப்பேர் பண்ணிடலாம். சேம் டைம் ரொம்பலாம் உங்களுக்கு பொருளும் தேவைப்படாது, ஜஸ்ட் 5 இன்க்ரீடியன்ஸ் தான். பால், பால் பவுட்ரு, கொக்கோ பவுட்ரு, சுகரு, நெய். இதில் வந்து நம்மளுக்கு நெய், சுகரு, பால் நம்ம மோஸ்ட்லி எல்லார் வீட்லேயும் இருக்கிறது தான். இதில் அடிஷ்னல் நீங்கள் என்ன தேவைப்படுனா பால் பவுட்ரும் கொக்கோ பவுட்ரும் மட்டும்தான். அது மட்டும் இருந்துச்சுன்னா நீங்கள் ஈஸியாக நீங்களும் இந்த மாதிரி ப்ரிப்பேர் பண்ணிடலாம். பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும் நல்லா கிளாஸியாக எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள். இது பார்க்கறதுக்கு மட்டும் இல்லை, இதோடய டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நீங்கள் என்ன உதர உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் ஃபீல் பண்ணுவீங்க. இதை அப்படியே கூட சாப்பிட்லாம். பட் நான் பசங்களுக்கு கொடுக்கறதால கொஞ்சம் அட்ராக்டிவாக இருக்கட்டுமே சொல்லிட்டு இந்த ஜெம்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதை போட்டு மேலே டாப்பிங் பண்ணுறேன். இப்போ நம்ம இதை அப்படியே சர்வ் பண்ண வேண்டியது தான். இது செய்யும் போது கொஞ்சம் நிறைய அமௌண்ட்லேயே ப்ரிப்பேர் பண்ணிக்கிங்க, கொஞ்சமாக செஞ்சால் கண்டிப்பாக பத்தவே பத்தாது. இன்ஸ்டண்ட்டாக வீட்டில் ஏதோ ஸ்வீட் செய்யணும்னு நினச்சிங்கன்னா நீங்களும் ஒரு நாள் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ப்ளீஸ் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் டேஸ்ட் மை ஃபுட்டை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.